So, hello everyone, welcome to the video. இன்னைக்கு நம்ம மார்னிங் டெய்ல்ஸில் டே நம்பர் 24 பேங்கிங் அவேர்னஸ் தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ், இன்னைக்கு நம்மளுடைய லாஸ்ட் மென்டி ஈவினிங் 6 PM இந்த ஷெட்யூலோட கடைசி மென்டியாக இருக்கும் போது மறக்காமல் 6 PM மென்டி அட்டன் பண்ணிடுங்க அப்படின்றது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். நிறையா கேம்ஸ் எல்லாம் வைக்கலாமான ஒரு யோசனை இருக்குது, கண்டிப்பாக அது முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் வைக்கலாம்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எஸ்பிஐ கிளர்க் முடிந்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் போடுவோம், எல்லாமே கண்டென்ட். ஸோ உங்களுக்கு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வரும்போது அது மேபி நோட்டிஃபிகேஷன் வராமல் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக இந்த பெல் பட்டனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பேங்கிங் அவேர்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேறுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் தான் இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் வரும். ஒரு தனிநபர் தன்னுடைய அமௌண்ட்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஏதாவது போடலாம் அப்படின்னா இந்த கோல்டு பாண்ட் ஸ்கீமில் வந்து அவங்க வந்து பிளேஸ் அவுட் பண்ணலாம். ஓகே, சரி, முதல்ல இது என்னன்ற டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம், அப்புறம் நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, பொதுவாக இப்போ நம்மக்கிட்ட ஒரு காசு இருக்குது அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சோம். நம்ம பேசிக்காக போய் கடையில் போயிட்டு ஒரு 1/2 pound, 1 pound, 2 pound சொல்லி பவுண்ட் கணக்கில் நம்ம வந்து கோல்ஸ் எடுப்போம், ஆனால் கிராம்ஸ் கணக்கில் கூட கோல்ஸ் எடுத்துப்போம். நம்மக்கிட்ட காசு இருக்குது, அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. எதுக்கு நம்ம கொண்டு போய் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஏன் மனுஷங்க எப்பவுமே கொண்டு போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை உடனே நீங்கள் லிக்விட் கேஷாக மாற்றிக்கலாம். இம்மிடியட்லி ஒரு அசட்டை வந்து நீங்கள் கேஷாக மாற்ற முடியும் அப்படின்னா அது கோல்டை தான் சீக்கிரம் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கொண்டு போய் பண்ணிட்டு ஒரு வீடு ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். நான் ஒரு பேசிக்காக சொல்கிறேன், இப்போது நீங்கள் இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வீடு வாங்குறீங்க. இப்போ இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உடனே இப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருது, கையில் வந்து காசு வேணும். இந்த வீடோட மதிப்பு ஒரு 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோம், சும்மா பேசிக்காக சொல்கிறேன். இந்த வீடோட மதிப்பு ஒரு 10 லட்சம் ரூபா வச்சுக்கோம். ஆனால் இந்த வீட்டை உடனே நீங்கள் 10 லட்சம் ரூபா லிக்விட் காஷாக மாற்ற முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு ஆள் பிடிக்கணும், அதுக்கு ஒருத்தவங்க வரணும், அதை பர்ச்சேஸ் பண்ணணும், அதை அவங்க வந்து ஓகே பண்ணி அவங்க கையில் காசு கேஷாக மாறுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும். ஆனால் அதுவே உங்கள் கையில் தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போய் நீங்கள் உடனே அடமான வச்சாலும் உங்களுக்கு கேஷ் கிடைக்கும், இல்லைனா அந்த கோல்டை நீங்கள் சேலும் பண்ணலாம். சேல் பண்ணி உடனே நீங்கள் லிக்விட் கேஷாக கையில் மாற்றிக்க முடியும். அதனால தான் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இன் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த ஒரு தனிநபரும் சரி, ஒரு ஃபேமிலியும் சரி, தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல கொண்டு போய் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, ஆனால் அப்போ வந்து 2015 ஒரு புது ஸ்கீம் கொண்டு வராங்க, சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது என்னப்பா சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் அப்படின்னா, பத்திர வடிவில் கோல்டு. இது என்னதுரா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் கோல்டே ஃபிசிக்கல் கோல்டே வாங்கியிருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த ஃபிசிக்கல் கோல்டு வாங்கின மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு பாண்ட் ஒன்று கிடச்சிரும், அதுதான் சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். ஓகே, இது ஒரு பாண்டு மாதிரி தான். கிட்டத்தட்ட நீங்கள் கவர்மெண்ட்டில் செக்யூரிட்டிஸு பாண்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே, இந்த சேம் திங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து தங்கம் ஈக்குவலண்ட் விலையில் வந்து நம்ம ஒரு பாண்டு பர்ச்சேஸ் பண்ணுறது சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் கோல்டு இல்லாமல் வெறும் ஒரு பேப்பர் வடிவத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு டாக்குமெண்ட்டு ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு கோல்டு வாங்க போகிறீங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து இருப்போம். இதனால் என்னென்ன யூசஸ், இதனால் என்ன நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல கோல்டு பாண்ட் ஸ்கீம்னா என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் பாண்ட்ஸில் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பாண்ட் ஃபார்மேட் தான். ஓகே, இது வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ எனிவே நீங்கள் டைரெக்டாக ஃபிசிக்கல் கோல்டு உங்கள் கையிலே இருக்காது, ஆனால் கோல்டு வாங்கினதுக்கான வேல்யூ உங்ககிட்ட கண்டிப்பாக கையில் இருக்கும். இது 2015 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தங்களுடைய கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக, ஓகே, தங்களுடைய கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் அது. இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணி தர போகிறோன்னா, ஆர்பிஐ எக்ஸிக்யூட் பண்ணி தர போகிறாங்க. பட் இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஆன் பிஹாஃப் ஆஃப் தி நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சார்பில் தான் ஆர்பிஐ வந்து இதை கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டோட கேபிட்டல்ஸ், அதாவது அவங்களோட சொத்து மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேல்யூஸை வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு, யார் யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த சாவரின் கோல்டு பாண்டை எப்படி யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள், எந்த ஒரு இண்டிவிஜுவல் வேணாலுமே இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மினிமம் வேல்யூ 1 gram ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் 4 kg வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ 1 to 4 kg வரைக்கும் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 gram 4 kg வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு ட்ரஸ்ட்டு, இல்லைன்னா ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டியூட்டாக இருந்தீங்க அப்படின்னா 20 kg வரைக்கும், இந்த சேம் 1 gram ஆரம்பித்து 20 kg வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம்.
ஓகே திஸ் இஸ் தி பேசிக் எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், பாண்ட் சோல்டு த்ரூ எது வழியாக இந்த பாண்ட் வந்து விற்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பேங்க்ஸில் விற்பாங்க, எக்ஸப்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் பேமெண்ட்ஸ் பேங்க்கும். ஓகே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லையும் பேமெண்ட்ஸ் பேங்க்கையும் தவிர மீது எல்லாம் பேசிக்கான ஒரு சில பேங்க்ஸில் வந்து இதில் சேல் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் HCIL சொல்லுவாங்க, இங்கேயும் வந்து சேல் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் இந்த சாவரன் கோல்டு பாண்ட்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஆல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்மகிட்ட ரெண்டு இருக்குது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இதை வந்து கோல்டு பாண்ட்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. சரி இந்த பேஜ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஜ், பிகாஸ் எக்ஸாமில் இது வந்து நடந்தது. PO எக்ஸாமில் ஒரு முறை இந்த கேள்வியை கேட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரெகுலராக பேங்க் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்கன்னா அது எந்த PO எக்ஸாம்ன்றதை இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். என்ன க்வெஸ்சன் கேட்கப்பட்டது அப்படின்னா, அதாவது சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் ஆர் நாட் சோல்டு இன் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன். அதில் ஆப்ஷன் ஏ என்னன்னு கேட்டாங்கன்னா பேங்க், ஆப்ஷன் பி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், ஆப்ஷன் சி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா NSE, ஆப்ஷன் டி என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்ஸ், சாரி இது பேமெண்ட் பேங்க்ஸ், ஆப்ஷன் இ வந்து நன் ஆஃப் தி அபோவ். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்துருந்துச்சு அப்போ என்ன சொல்லுங்கள், எஸ் சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் எங்கே சேல் செய்யப்பட மாட்டாது அப்படின்னா பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் இது சேல் செய்ய மாட்டாது. ஓகே இது நோட் பண்ணிக்கோங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த க்வெஸ்சன், தயவு கூர்ந்து இதை மனப்பாடமும் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட டினாமினேஷன் அந்த மெச்சூரிட்டி பீரியட் எப்படி இருக்குது, இதோட டினாமினேஷன்ஸ் அதோட மெச்சூரிட்டி பீரியட் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல இதை வந்து 1 கிராம் கோல்டுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அண்ட் அதோடைய மல்டிபிள்ஸ் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 கிராம் டு 4 kg அதோடைய மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 கிராம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் 1 கிராம் டு 4 kg நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஓகே சரி அப்போ ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான், டெசிமல் வேல்யூஸ் இல்லாமல் ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் நீங்கள் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கோல்டு பாண்ட்ஸ் இஸ் 2.5%, இந்த ஒரு ப்ராஃபிட்டுக்காக தான் நம்ம வந்து இந்த பாண்டு சிஸ்டத்துக்கே போகிறோம். அதாவது என்னென்னா ஒரு வருஷத்துக்கு இந்த பாண்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா RBI உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க, அதுவும் அதாவது வருஷத்துக்கு 2 முறை அப்படின்னா பை ஆனுவலி வந்து இது உங்களுக்கு பே பண்ணுவாங்க. சேமி ஆனுவலி வச்சுக்கிட்டாலும் சரி தான், பை ஆனுவலி அப்படின்னா 1.25 ஒரு தடவையும் அதே மாதிரி மறுபடியும் ஒரு வாட்டி 1.25%, இந்த 2% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட்டாக அதாவது 2 செட்டில்மெண்ட்ஸாக கொடுப்பாங்க. 1.25% ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட்டும் முதல் 6 மாதத்தில், அடுத்த 6 மாதத்தில் மறுபடியும் ஒரு 1.25%, விச் இஸ் ஈக்குவலன் டு 2.5% பர் இயர். இதோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ், 8 வருஷம், இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. 8 வருஷம் இதோட டோட்டல் மெச்சூரிட்டி பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம். இப்போது இது வெளியே எடுக்கலாம், லைக் இப்போ 8 வருஷம் டைம் பீரியடாக இருக்கே அப்படின்னா இல்லை நடுவில் நல்லா எடுக்க முடியாதான்னு கேட்கலாம், வெளியே எடுக்கலாம். பட் ஆஃப்டர் 5th இயர் 5வது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம், 5th, 6th, 7th இயரில் நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம், 8th இயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வித்ட்ரா ஆயிரும். ஓகே ஆனால் இந்த 5th, 6th, 7th இயரில் எடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கான டேக்ஸை நீங்கள் பே பண்ணியாகணும், கேபிட்டல் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணியாகணும். ஆனால் இதுவே 8வது வருஷம் நீங்கள் வந்து அதாவது ஆட்டோமேட்டிக்கலாக அது டென்யூர் பீரியட் முடிஞ்சு மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சது வந்து வித்ட்ரா ஆகுதுன்னா தர் இஸ் நோ டேக்ஸ் ஃபார் திஸ் அமௌண்ட், டேக்ஸே கட்டத்தாவே இல்லை. ஓகே அதுக்கு முன்னாடியே எடுக்கணும், அந்த 5th இயர்லேருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம், 5th, 6th, 7th இயர் நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா டேக்ஸ் கட்ட வேண்டும், அதுவே 8வது இயர் கழிச்சு வந்துச்சு அப்படின்னா டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இப்போ இதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இப்போது நான் ஏன் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நான் ஏன் ஃபிசிக்கல் கோல்டு போகாமல் இதுக்கு நான் நெக்ஸ்ட்டு இதுக்கான டாக்ஸேஷன் வந்து எந்த ப்ரொசீஜர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இது இட் இஸ் டாக்ஸேசபிள் அண்டர் IT ஆக்ட் 1961 படி இதுக்கான டாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகே சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ட்ராங்கே இந்த வருஷம் வந்து எப்போ இந்த கோல்டு பாண்ட்ஸ் இதுக்கு வந்து எப்பயுமே ஒரு டைம் பீரியட் கொடுத்துருவாங்க, இந்த டைம் பீரியடில் தான் இந்த கோல்டு பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல் ட்ராங்கேனா ஃபஸ்ட் பேட்ச் இந்த வருஷம் எப்போ வரப்போகுது அப்படின்னா May 17, அதாவது நேர்த்திக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, விச் இஸ் 2 டேஸ் பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. May 21 வரைக்கும் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இதோட பாண்ட் இஷ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 25th, நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா அதாவது 17 to 25 இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா May 25 உங்களுக்கு பாண்ட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஓகே ஸோ அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா May 24 to May 28, அடுத்து May 31 to June 4 இப்படின்னு சொல்லி ஒரு 6 பேச்சஸாக வந்து இந்த சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் வந்து RBI இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் உண்மையிலே இப்போவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா இது நீங்கள் பர்ச்சேஸே பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சரி
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த ஒரு பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம், அந்த ஒரு கிராமினோட விலை 4777. இந்த வருஷம் இருக்கக்கூடிய ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4777. இந்த ரேட்டுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் இது ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக வாங்கினீங்கன்னா ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் வந்து குறைச்சிக்கிறாங்க, ஒரு ரிடக்ஷன், ஓகே, ஒரு ஆஃபர் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கினீங்க, ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபீஸ் பர் கிராம் வந்து உங்களுக்கு ஆஃபரில் வந்து கொடுக்கப்படுறாங்க. அப்போ என்ன வரும், 4727 ரேட்டில் தான் நீங்கள் ஒரு கிராம் வந்து வாங்க போகிறீங்க. ஓகே சரி, இப்போ நான் வந்து பேசிக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். என்ன, ஏன் நான் வந்து ஒரு சாவரின் கோல்டு பாண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் வந்து ப்ரிஃபரபிளி ஒரு ஃபிசிக்கல் கோல்டு விட சாவரின் கோல்டு பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, வெரி சிம்பிள். இப்போ நான் ஒரு இங்கே எழுதலாம், ஓகே சி இங்கே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அந்த ஃபஸ்ட் பேஜுக்கே போகிறேன், அது ஈஸி. ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டு வந்து ஒரு 40,000 நான் வாங்குகிறேன். ஓகே அதே மாதிரி சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வந்து ஒரு 40,000 வாங்குகிறேன். இப்போது இந்த கோல்டு வந்து ஒரு 8 வருஷம் கழித்து நான் வந்து விற்கிறேன்னு வச்சுப்போம். சும்மா நான் ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 8 இயர்ஸ் கழிச்சது நான் விற்கிறேன். அன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ, நான் எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் கோல்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றத எடுத்து அன்னைக்கு அது கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ அதுக்கு தான் என்னால் வந்து சேல் பண்ண முடியும். அது குறைஞ்சும் இருக்கலாம், அந்த 40,000 அப்படின்றது மேபி 38 அந்த ரேஞ்ச் கூட போகலாம், ஆர்எல்ஸ் பிரமிக்கும் வகையாக 70,000 எப்படி வேணால் என்ன வேணால் இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேல் ஆகும். ஓகே இப்போ பாருங்கள், அதுவே சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நான் சொல்லிடுறேன். இப்போது 8 வருஷம் கழித்து இதோட மெச்சூரிட்டி பீரியட் என்ன, 8 இயர்ஸ். இப்போது வித் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2.5% பர் இயர், ஒரு வருஷத்துக்கு 2.5% வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போனா எவ்வளோ இருக்கும், ஆஃப்டர் 8 இயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20%. 20%னா எவ்வளோ, 8,000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் கன்ஃபார்ம் கிடைக்க போகுது. அப்போ 8 வருஷம் கழிச்சு அது எவ்வளோ கிடைக்க போகுது, 48,000 ரூபா உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடச்சிரும். ஓகேவா, இது போக இந்த எவ்வளோ நீங்கள் வந்து இந்த பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ, இப்போ இன்கேஸ் அன்னைக்கு கோல்டு விலைக்கு இந்த 8வது வருஷம் 8th இயர் இருக்கு இல்லையா, அன்னைக்கு என்ன கோல்டு விலையோ அந்த கோல்டு விலைக்கே உங்களுக்கு கிடச்சி ப்ளஸ் திஸ் டாக்ஸ் த இன்ட்ரெஸ்ட். ஓகே இப்போ பாருங்கள் எது ப்ராஃபிட்டு, இதுதான் அதிக ப்ராஃபிட். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், இது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே என்னென்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சாவரன் கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு. இப்போது ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கலாம், யாரும் உங்களுக்கு கேட்க போகிறதே இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு. ஆனால் ஒரு சாவரன் கோல்டு வந்து 1-4 kgs தான், அதாவது 1 கிராமில் ஸ்டார்ட் பண்ணி 4 kgs தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி, சும்மா இஷ்டத்துக்கு வாங்கி போட முடியாது. ஆனால் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு, இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மோதிரமோ செயினோ நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அது யார் வேணால் திருடிட்டு போயிடலாம், தெஃப்ட் ஆகிடும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாண்டை எவன் திருடுவான், ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு கம்மியாக இருக்க போகுது. அடுத்ததாக பாருங்கள், டோட்டல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் தேன் தி ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆன் தி கோல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு கோல்டு வாங்கினா இதைத்தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு அதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, லோயர் ரிட்டர்ன் தான். லைக் வேணால் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெருசாக ப்ராஃபிட் பார்க்க முடியாது, கரெக்டாக பெருசாக ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஆனால் நம்மளால் உடனே கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும், அதுதான் கோல்டுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்ஸ் கிடைக்காது. ஆனால் அதுவே நீங்கள் சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 2.5% இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியுது. அப்போ யூ வில் கெயின் சம் மோர் ப்ராஃபிட் ஆல்சோ இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னால. அடுத்து பாருங்கள், கொலேட்ரல் ஃபார் லோன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செக்யூரிட்டி ஃபார் த லோனாக விடல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோன் வாங்க கேட்டு போகிறீங்க ஒரு பேங்க்கில், நீங்கள் இந்த எவ்வளோ கோல்டு வச்சுருக்கீங்களோ அதையே நீங்கள் வந்து ஒரு அடமானமாக, அடமான மீன்ஸ் ஒரு செக்யூரிட்டியாக நீங்கள் காமிச்சு நீங்கள் அதை வந்து லோன் வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த சாவரின் கோல்டு பாண்டு நீங்கள் ஒரு கொலேட்ரலாக காமிச்சு உங்களால் வந்து லோன் வாங்க முடியும். அதே மாதிரி லாக் இன் பீரியட், நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினா நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் அதை விற்கக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது எதுவுமே கிடையாது, நீங்கள் அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஆனால் இந்த சாவரின் கோல்டு பாண்டுக்கு 5 வருஷம் மினிமம் லாக் இன் பீரியட் இருக்குது, மினிமம் நீங்கள் 5 வருஷத்துக்கு வெளியிலே எடுக்க முடியாது. 5th இயர்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, டேக்ஸ் கட்டணும் அன்டில் 7th இயர், அது மீறி ஆட்டோ மெச்சூர்ட் ஆகி 8th இயருக்கு அப்புறம் அதுவே வித்ட்ராய் வரதுனா டேக்ஸ் கிடையாது. ஓகே அடுத்து பாருங்கள், பியூரிட்டி. இது என்னப்பா பியூரிட்டி இஸ் எ பிக் செக் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து இல்லைன்னா, இப்போது ஒரு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம்னு இருக்குது. இப்போ செய்கூலிக்கு 1%, சேதாரம்க்கு 1%, இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கோல்டு வந்து என்னமோ உங்களுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் தான் இருக்க போகுது, அதில் செய்கூலி சேதாரம்னு சொல்லி நிறைய பர்சன்டேஜ் வந்து போயிடும். அதே மாதிரி ஒரு கோல்டுன்றது வந்து நீங்கள் நிறைய காம் இது இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகுது, 24 கேரட்ஸு 22 கேரட்ஸ் அப்படி நிறைய இருக்குது. ஆனால் இந்த பாண்டு வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 கேரட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 99.9% கோல்டு மெட்டீரியல்ஸ்க்கு தான் வந்து பாண்ட் போட போகிறாங்க.
அட் த சேம் டைம் உங்களுக்கு செய்கூலி சேர்த்தாலும் நீங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வாங்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான காசு ரிடக்ஷன் ஆகிறது இங்கே வராது. அடுத்து பாருங்கள், ஸ்டோரேஜ் காசு. இப்போ ஒரு கோல்டு வாங்கினீங்கன்னா ஒரு பீரோ இல்லைனா ஒரு லாக்கர் இல்லை ஒரு பேங்க் லாக்கரில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு காஸ்ட் வந்து கண்டிப்பாக ஹையாக இருக்கும். ஆனால் இதுதான் உங்களுக்கு வெறும் டாக்குமெண்ட்டு தானே, இதுக்கு நீங்கள் எந்த விதமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நீங்கள் வந்து காசு செலவு பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் தி மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் சாவரின் கோல்டு பாண்ட். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காக சாவரின் கோல்டு பாண்டுக்கும் உள்ள அந்த பாண்டுக்கு உள்ள வந்து ஃபிசிக்கல் கோல்டுக்குள்ளே வித்தியாசங்களை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து யார் யாரெல்லாம் இதில் எலிஜிபிளாக இருக்காங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்றதை பார்த்தோம். அடுத்து யார் இதை விற்பான்னு பார்த்தோம். இதோடைய மெயின் எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இதோடய டினாமினேஷன் அந்த மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்தோம். அதே மாதிரி இதில் என்ன டாக்ஸேஷன் கீழே இது வருதுன்றதை பார்த்தோம். எத்தனை பேச்சஸாக இதை கொடுக்குறாங்கன்றதை பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, க்வெஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டாப்பிக்லேருந்து. இந்த ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன் அண்ட் ஈஸியஸ்ட் டாப்பிக்னு சொல்லலாம் இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ். நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகே. ஸோ மறந்துடாதீங்க, இன்றைக்கி ஈவினிங் 6 PM த லாஸ்ட் ஷெடியூல் ஆஃப் டுடேஸ் மின்டி வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க 11CA Funds யூடியூப் சேனலில். பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த டெய்லி CA விஷயத்தை வந்து கொஞ்சம் நாங்கள் இந்த வெப்சைட் லோக்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு மைக்ரேட் எவ்ரி வெப்சைட் இன் டு சிங்கிள். இந்த funds.edu எல்லாமே சேர்ந்து CAFunds.com மாறப்போகுது இந்த மந்த் எண்டோட. ஒரு நாள் நீங்கள் வெப்சைட்டில் ஷட் டவுன் பார்க்கலாம். ஸோ அதோடய டெஸ்டிங் ப்ராசஸ்ஸு தினந்தனம் ஃபுல் ஹெக்டிக் ஷெடியூல் போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணி தான் கொண்டு வரோம். ஸோ அப்படி பண்ணும்போது இது வந்து டே டு டே நாங்கள் வந்து நிறைய ஒர்க்ஸ் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த 8:15 CA கொடுக்க முடியறதில்ல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன், வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பற்றி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் லைக் வந்து லைவ் வரும்போது உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஹாவ் அ கிரேட் டே. பபாய். சி யூ ஈவினிங் 6 PM மின்டிக்கு மறந்துடாமல் வந்துருங்க. பபாய். சி யூ கைஸ்.